अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। सुबैदाविन पंगलिप्पुगल। राणी सुबैदा बाग्दादिन खलीफावान हारून रशीदिन मनेवी। सुबैदा इरै भक्तियुम सिरंद तलैमै पण्पुम कोंडवर। निर्वाहत्तिल तंगलिन अर्पणिप्पैयुम तिरमैयैयुम वेळिप्पडुत्त अवर्गलुक्कु पल वायप्पुगल किडैत्तुल्लन। ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக கணவர் எல்லைக்கு செல்லும் போதெல்லாம் நாட்டையாளும் பொறுப்பில் இருந்தார். ஹஜ் யாத்திரைக்காக மக்காவுக்கு சுற்றுலா சென்ற உள்ளூர் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் திண்டாடியதை அவர்கள் பார்க்க முடிந்தது. அவர் தனது தலைமையகத்தையும் பொறியாளர்களையும் அழைத்து தீர்வு காண நினைத்தார். நீரூற்றுகள் இல்லாத பாலைவனத்தில் இத்தகைய நீர்ப்பாசனம் திட்டம் இயங்காது என்பதே அவர்களுடைய பதிலாக இருந்தது. ஆனால் ராணி விடவில்லை. என்ன விலை கொடுத்தாலும் தண்ணீர் கொண்டு வருவதே அவர்களின் உறுதி. அந்த உறுதி பலனளித்தது. 2 மில்லியன் தினார் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் மக்கா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நீர் விநியோகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இதற்காக 95 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹுனேன் நீரூற்றில் இருந்து நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது. இதனால் நவீன தொழில்நுட்பத்தை மிஞ்சும் வகையில் சுபைதா கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டது. 10 வருடங்கள் தொடர்ந்து திறமையான தொழிலாளர்களின் பணிக்கு பின் கால்வாய் திட்டம் நிறைவேறியது. ஹஜ் யாத்ரீகர்களின் வசதிக்காக வழியில் கிணறுகளையும் தங்குமிடங்களையும் கட்டினார்கள். காஃபாவிற்கும் மக்காவிற்கும் இடையிலான 9000 மைல் பாலைவன யாத்திரை பாதைகளையும் அவர்கள் மேம்படுத்தினார். சாலையின் இருபுறமும் கற்கள் பதிக்கப்பட்டு சீரான இடைவெளியில் தண்ணீர் தொட்டிகள் தயார் செய்யப்பட்டன. சுபைதாவின் நீர்த்தேக்கம், சுபைதாவின் கால்வாய் மற்றும் சுபைதாவின் சாலை உட்பட வரலாற்றில் அவர்களின் பங்களிப்புகள் ஏராளம். அவரின் வாழ்க்கை தன்னையும் தன் குடும்பத்தையும் மக்களுக்கு உதாரணமாக்கியது. குடும்பம் என்ற வட்டத்திற்குள் தன்னுடைய வாழ்க்கையை அடைத்து வைத்திருந்தால் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். சமூக சேவை பணிகளில் இவர்களின் பங்களிப்பு பெண்கள் அதிகாரமளிக்கும் துறையில் முன்னுதாரணமானது. இது போன்ற செயல்கள் நமக்கும் ஊக்கமளிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. يصل الله صخما أتاه.